ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். பிள்ளைகளாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமான பிள்ளை. இது நன்றி செலுத்துவதற்கு ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்கள் திறக்கப்படட்டும், நம்முடைய வாய்கள் திறக்கப்படட்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கழிகூர்ந்து மகிழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய புதிதான கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய், இந்த காலை வேளையில் விசேஷித்த கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். காலை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் நமக்கு பெரிய சாக்கியம், அதுதான் நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவது எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் ஹல்லேலூயா தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் காலையிலே நம்முடைய கிருபையும் இரவிலே நம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. காலையிலே கர்த்தருடைய கிருபையை தியானிப்பது, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனையோ உலகத்தில் மக்கள் வாஞ்சிக்கிறாங்களே, கிடைக்கிறதில்ல. கர்த்தர் நமக்கு கிருபையா ஈவா இரக்கமாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய், தேவ பிரசன்னம் சபையில விளங்கும்படியாய். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய சபையிலே எழுந்திருக்கும்படியாய். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடும்படியாய். ஹல்லேலூயா. நம்ம அதற்காக மாத்திரம்தான் வந்திருக்கிறோம், வேற எதற்காகவும் வரல. தேவனிடத்திலிருந்து ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனிடத்திலிருந்து ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோமே. இது கர்த்தர் சமீபமாயிருக்கிற நேரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்கப்பா, பிரசன்னராருங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆயிரம் வார்த்தைகளில் அர்த்தமே இல்லை, கர்த்தர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை போதும், கர்த்தர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு சிறிய வார்த்தை போதும். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் மாற்றி போடும், எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும், எல்லா கட்டுகளையும் மாற்றி போடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர். நம்மத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு. ஆலயத்தை தம்முடைய வஸ்திர தொங்கலினாலே கர்த்தர் நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிடம் நம்மை நாமே சோதித்து பார்க்கலாமே. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ? சங்கீதக்காரர் கெஞ்சுகிறார், ஆண்டவருக்கும் நமக்கு மாத்திரம் தெரிகின்ற காரியங்கள் ஒருவேளை உலகத்தின் கண்களுக்கு தெரியாது. நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிகிற கர்த்தர், அவருக்கு முன்னதாக மறைவானது ஒன்றுமில்லை. ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. திறந்த மனதோடு கூட அவனுடைய சன்னிதானத்தில் நிற்போம் பிரியமானவர்களே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். ஒப்பு கொடுக்கலாமே.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவர். நாம் செய்ய வேண்டியது அறிக்கையிட வேண்டியது. கர்த்தர் நம்மை இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தினபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறதுனாலே, கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினதுனாலே ஹல்லேலூயா, கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க போகிறதுனாலே ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய ஓ பாடல்கள் மூலமாய் நம்மோடு கூட பேச போகிறதுனாலே, கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேச போகிறதுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு கரத்தில் தருகிறோம்ப்பா, தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. உடைய வாசல்களிலே துதியோடும் உடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்னு சொல்லி சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற தொழுது கொள்வதற்கான வாசல் துதியும் ஸ்தோத்திரமும். அமேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை நினைத்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆ
குடவே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றி ஆருளமே மிக பொங்கிடுவே துதி சாற்றிடுவோம் நன்றி ஆருளமே மிக பொங்கிடுவே ஒன்று சேர்ந்திருந்த அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றி ஆளுமே மிக பொங்கிடுவே சாத்திடுவோம் நன்றி ஆளுமே மிக பொங்கிடுவே துதி சாத்திடுவோம் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதினாலே ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. துங்கவின் இயேசுவின் நாமம், அந்த நாமத்துக்கு ஈடுணையே இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல தான் வெற்றி, அந்த நாமத்துல தான் விடுதலை, அந்த நாமத்துக்கு தான் சத்துரு பின்னிட்டு திரும்பி ஓடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறைக்கும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே என்று சொல்லி பாடி விசுவாசித்த அறிக்கையிடுவோமே. கோட்டை தகத்தை விட்டதே
சத்ரு கோட்டைகளை தகர்த்து நிற்கதே இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சத்தாவின் சக்தி ஒன்றுமில்லை, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சத்தாவின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே, சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே, கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமமே, கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சத்தாவின் சக்தி ஒன்றுமில்லை, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சத்தாவின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சத்துருவை ஜெயித்த நாமம் அல்லேலூயா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல், அவைகளிலே சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்த நாமம், சாவின் மேலே வெற்றி சிறந்த நாமம், பாவத்தின் மேலே வெற்றி சிறந்த நாமம், சரீர வியாதிகளை போக்குகிற நாமம். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோமோ விடுதலை கொடுக்கிற நாமம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விடுதலை கொடுக்கிற நாமம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நமக்கு போதுமானவர். பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர் என்று சொல்லி பாடி விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுவோம். ஆமென். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் எங்குமே போதுமானவர், அவத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் எங்குமே போதுமானவர். கல்வாரி மலை மேலே சில் சோடியே, கல்வாரி மலை மேலே சில் சோடியே, பொது ஜீவனை ஊற்றியதான், என் வேதனையாவையும் நீக்கியதே பொது ஜீவனை ஊற்றியதான். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், பிரயாசங்களில் அவர் இன்னுமே போதுமானவர், பிரயாசங்களில் அவர் இன்னுமே போதுமானவர். அவராலும் அந்த ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, அவராலும் அந்த ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, பதினாயிரங்கள் மிக சிறந்த
கிருபையோ எந்நேரமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நிற்பதவருடைய கிருபை, நாம் நிர்மூலமாக இருக்கிறதவருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 40 வருடமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்த கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை அந்த விதமாக தான் நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயமும் ஆச்சரியமுமானவைகள். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற கர்த்தர். பாடி மகிமைப்படுத்துவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றும் என்று சொல்லி அமேன். இந்த காலை வேளையிலே நேசரின் சத்தம் நம்மை தேற்றும்படியாய் விசுவாசத்தோடு கூட பாடி சுதந்திரித்துக் கொள்வோம். அமேன். தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வில் செழித்திடுமே, வனாந்தீரையாத்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எழுத்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாறை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எழுத்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாறை ஒன்று கண்ணில் தெரியுதே, நல்லுவார் புதுபலன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார், விழுவி பாராண்டவர் நல்லுவார் புதுபலன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார், வனாந்தீரையாத்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வேதனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாமல் சந்ததி மதுரமாக மாறிடும், ஆறிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, மாறாமல் சந்ததி மதுரமாக மாறிடும், ஆறிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, வனாந்தீரையாத்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகுமே.
பண்ணுவார். இனியதே கொஞ்சமே குறைவு இல்லை. இனிமையா மன்னாவை வரிசைக்க பண்ணுவார். இனியதே கொஞ்சமே குறைவு இல்லை. வராந்தீரையா தீரையில் வைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவரே ஆராதிக்கலாம் பிரியமானவரே. மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றுகிறவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. காரிருளை நீக்கி வெளிச்சம் தந்திட ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சங்கீதத்தில் எப்படி எழுதுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கலாமே பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்முடைய உட்காறுதலையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாய். அவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை தனிமையில் விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நேசர். அவர் நம்முடைய ஆத்தும மனவாளன். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர். அவர் நம்மை காண்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எல்ரோயி. அவர் எல்ரோயி. ஹல்லேலூயா. அவர் இதுவரை நடத்தி வந்தவர். அவர் நம்முடைய கருவிலே கண்டவர். ஹல்லேலூயா. நம்மை கருவிலே கண்டவர். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய கரம் நம்மை நடத்தி வந்தது. ஆச்சரியமாய் நடத்தி வந்தது. அதிசயமாய் நடத்தி வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் நம்ம நடந்த பொழுது கர்த்தர் நம்மை களிப்பாய் மாற்றி பண்ணினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரேன்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிழலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. காண்பவரே நீ காண்பவரே.
நமக்கு உண்டு, நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், அவர் மகா அன்புள்ளவர், அவர் நம் கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம் நடந்தாலும் நாம் படுத்தாலும் ஹல்லேலூயா, அவர் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற தேவன். அவர் நம் மேலே அன்புள்ள தெய்வன், அவர் நம் மேலே அன்புள்ள தெய்வன். ஹல்லேலூயா. ஆல் தாயின் கருவில் தோன்று முன்னதாகவே நம்மை முன்குறித்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன், அவர் நம்மை ஓ கண்மணி போல காக்கிற தேவன், அவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நம்மை நேசிக்க வேற யாருமே இல்லை, அவரை போல நம்மை தாங்கிட யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், அவர் ஒரு தந்தையை போல நம்மை ஆற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பணிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஒரு தாயை போல தேற்றி, நீ தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்துகிடும் என் இயேசையா என்று சொல்லி அவருடைய பாதத்தை பணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா. பாசம் தந்தை போல நேசம்
ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட இயேசையா, தாய் போல பாசம் ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போலும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போலும் என் வாழ்விலே, நீர் போலும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போலும் என் வாழ்விலே. உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள வேற யாருமில்லை, உம்மை போல, உம்மை போல நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும். உலகத்தின் ஆஸ்தியோ, உலகத்தின் செல்வமோ, உலகத்தின் மேன்மைகளோ ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும். பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம், முத்தமிடுகிறோம். இரட்சகர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அப்படியே நிற்கிற பொழுது பிரதர் ராஜ்குமார் பிரதர் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு மகிமையான ஒரு நேரம். எவ்வாறு ஒரு பேட்டரி ட்ரைன் ஆகிட்டா ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருக்குமோ, அவர் ஆலயத்தில் வந்த தேவ ஜனங்களோடு அந்த ஆராதனையின் பாடலோடு கருத்தை நம்முடைய ஆவிலே நிறைந்து நாம் பாடுவோம் என்றால் அது ஒரு மகிமையாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அது ஒரு காரியமும் அல்ல. ஏனென்றால் மானிட ஜீவனை படித்தது போல ஒரு லேசான காரியம் அல்ல. அதுவும் கிறிஸ்தவ ஜீவம், அதிலும் உண்மையான ஆவிக்குள்ளானுடைய ஜீவியம் லேசான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருக்கிறார். எந்த இயேசு நல்லவர், அவர் என்ற நமக்கு போதுமானவர். ஆமென். இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கும் தேவ ஜனங்களையும் புதிதாக வந்திருக்கும் சகோதரரின் கர்த்தர் நாமத்திலே வாழ்த்தி சபையாக வரவேற்கின்றோம். சில அறிவிப்புகள். சண்டே ஸ்கூல் வழக்கம் போல் எம்ஏஎம் ரெஸ்டாரண்ட் பார்ட்டி ஹாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெறும். யூ சர்ச் காலை 11:15 முதல் 1 மணிக்கும் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். பேப்டிசம் ஞானஸ்தான வகுப்பு காலை 11 முதல் 12 வரைக்கும் சென் மார்த்தாஸ் ஹாலிலே நடைபெறும். தம்பி குமாரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வியாழன் மாலை ஆராதனை 29 மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே இடத்துல நடைபெறும். தபசு கால லென்த் டேஸ் தியான தலைப்பு தியானித்து வருகிறோம். வருகிற வாரம் உபவாசம் என்ற தலைப்பில் நம்முடைய செய்தி இருக்கும். ஜபத்தோடு கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். அடுத்த வார காலை ஆராதனை மாதத்தின் முதல் வார ஆராதனையாக இருப்பதினால 2 ஆறுதலும் கத்துடைய பந்தி ஆசரிக்கப்படும். சபையார் ஆயத்தமாக கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். மிஷன் ஆஃபரிங் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நவஜீவன் மண்டல் பிள்ளைகள் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு சகோதரி தன் முதலாக வேலையில் சேர்ந்த முழு சம்பளத்தொகை கொடுத்திருக்கிறார்கள். கத்த தாமே அந்த சகோதரியை கையின் ஆசித்து வேலை பாக்கத்தாலே தலையை உயர்த்துவாராக. பிரேயர்செல் 24 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. ஏதாவது ஒன்றிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உதகி தம்பி குமார் அடுத்த நகரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கேம்ப் விசிட் அவுட்ரீச் செல்ல விரும்புகிறீர்கள். பிர சைமன், பிர பிரபாகரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆத்மாதாயம் என்பது முக்கியமான ஒரு காரியம். வரநாட்களே சபையினு கட்டப்பட வேண்டும். நம்முடைய விஷன் நிறைவேற வேண்டும் என்றால் ஆத்மாக்கள் சேமிக்கப்பட வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். கவுன்சிலிங் மன அழுத்தங்கள், வேலை நிமித்தமாக குடும்ப காரியமாக இருந்தால் அருமையான தம்பி துறையை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேதத்தின் அடிப்படையில் சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். முல்கோயின் மாலை கொடுகை 8:30 முதல் 9:30 புதன்கிழமை நடைபெற்று வருகிறது. ஜான் சண்முகம் டார்மினை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்குவிஸ் மாலை கொடுகை 7:15 முதல் 8:45 வரை நடைபெறுகிறது.
நாம் புதிய இடத்திற்காக ஜெபித்தோம். நேற்று மாலை ஒரு இடத்தை கைகூடி வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஃபெலோஷிப் வளரத்தக்கதாக கொடுகளை தேவ பிரசன்னமும் ஆத்துமாக்கள் சேர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தம்பி ரமேஷ் ஜான்லியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டேட்டாபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மிக முக்கியமானது, கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அநேக கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் சிலர் நாம் பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை. தயவு செய்து அவர் ஃபார்ம் கூட்ட இல்லாவிட்டாலும் பின்பாக ஃபார்ம் வைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் அதை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வார காலை ஆராதனைகள் ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரம் இந்த குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் காரியங்களில் ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும். அநேகமாக குட் ஃப்ரைடே நம்முடைய ஆலயத்தில் இங்கு இருக்கும். ஈஸ்டர் சர்வீஸ் கத்திரிக்கு சித்தமாக இருந்தால் நம் வழக்கமாக கூடும் ஹேபிடேட்ஸ்குள் இருக்கும் நேரங்கள் வரும் நாட்களில் அறிவிக்கப்படும். கத்திரி சமூகத்தில் எடுத்த காணிக்கைக்காக மற்றும் தேவனுடைய வார்த்தைக்காக தம்பி சேவியர் அவர்கள் ஜெபத்திலமை நடத்துவார்கள். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் கொடுத்த காணிக்கையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரை நீர் ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை ஒரு சிறு தொகையை ஆண்டவரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரே, அதை ஆண்டவரை 30, 60, 100 மாக பலன் கொடுக்க கிருபதாருங்கப்பா. ஆண்டவரே, அந்த காரியங்கள் எங்கு செல்கிறதோ அந்த அந்த பணங்கள் செல்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரே நம்முடைய தேவன் மகிமைக்காக ஆண்டவரே 100% அது பயன்படுத்தக்கதாக கிருபதாருங்கப்பா. ஆண்டவரே, நீர் அந்த மிஷினரி காணிக்கைகள் மற்றும் அந்த தசமபாகங்கள் ஆண்டவரை மற்றும் ஒவ்வொரு காரியங்களையும் அவங்கள்ட்ட கொடுத்த மக்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, கொடுக்க முடியாமல் இருக்கிற ஜனங்களை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, அவளுடைய உள்ளத்தை நீர் ஆராய்கிறீர். ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரை அடுத்த முறை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை பல மடங்கு நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, நீர் இந்த நேரத்திலும் ஆண்டவர்கள் நீர் வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே அது 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபதாருங்க. எந்த வகையிலும் ஆண்டவரே எங்களுடைய உலக கவலைகள் மற்றும் மற்ற காரியங்கள் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற கண்ணிகள் எதிரும் ஆண்டவரே இந்த இவற்றை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் தடை செய்யாதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை, போடுகிற விதைகளை ஆண்டவரை சாத்தான் எடுத்துக்கொள்ளாதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவற்றை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபதாருங்க. ஆண்டவரை, நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே சந்தோஷம் சமாதானமாக செல்ல கிருபதாருங்க. ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய மகனை காண கிருபதாருங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் அசைவாடுங்க. ஆவியானவர் பேசும்போது நாங்கள் கேட்க கிருபதாருங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உடைய நாதர் ரட்சகர் மூலமாக உமக்கே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னும் 2 காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். டாக்டர் கதிரில் பாண்டியன் அவர்கள் டிரான்ஸ்பிளான்ட்காக இந்தியாவுக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். குடையவர்கள் இருக்கும் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே அந்த சர்ஜரியை ஆசித்து கொடுக்கத்தக்கதாக, அந்த கிட்னியை இந்த சரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தம்பி பாபு இன்று காலை மீண்டும் ஆக காசா பகுதிக்கு கடந்து சென்றிருக்கிறார். தேவன் தாமே மனை பாதுகாத்துக் கொள்ள ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு தம்பி குமார் கத்திரிய வார்த்தையை பந்து கொள்வார்கள். ஹலிலூயா. கத்திர நல்லவராமே. 1 பேதுரு 18:18 1 பேதுரு 18:18 வாசிக்க கேட்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒரு விஷயம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்தருளும்படி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்பொழுதும் உமது வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் கத்தர் மறைத்துக் கொள்வீராக. அடியனை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியா இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
1970களிலிருந்து 80 வரைக்கும் மற்றும் 90 வரை கூட நம்ம பார்ப்போம் என்றால் தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவ வட்டாரத்திலே அதிகமாய் பேசப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த நாட்களில் தான் அதிகமான ஊழியங்கள் எழும்பிற்று. அந்த நாட்களில் தான் அதிகமான சபைகள் எழும்பிற்று. அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அநேக செய்திகள் கடந்து வந்ததை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவருடைய வார்த்தைகள் கடந்து வரும்பொழுது ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்ததான பாடல்கள் பாடப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பலமாய் சபைகளிலே இறங்கி விடுதலையை கொடுத்ததை பார்த்திருக்கிறேன். பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓடினதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சொட்டு இரத்தம் சாத்தானுக்கு எதிரான ஒரு அணுகுண்டை போன்றது. சாத்தானுடைய முழு ராஜ்யத்தையும் அது அழித்து விடக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேக சமயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமையை நாம் அறியாமல் இருப்பதனால்தான் அதை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம். சாத்தானுக்கு எதிராக போராடுவதிலே நாம் சிரமப்படுகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் விலை உயர்ந்தது என்று மதிக்கக்கூடிய பொன்னினாலே அல்ல, அழிந்து போகின்ற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, எதனால் மீட்கப்பட்டோமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டதை பார்க்கும். எப்படி அது விலையேறப்பெற்றது? அது குற்றமில்லாத இரத்தம், அது மாசற்ற இரத்தம். ஹல்லேலூயா. மாசற்ற நம்மை மீட்கும்படி, மாசுள்ள நம்மை மீட்கும்படிக்கு, குற்றமுள்ள நம்மை மீட்கும்படிக்கு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த அந்த நாள் முதற்கொண்டு 33 ஆண்டுகள் ஒரு தூசி கூட அவர் மீது படியாதபடிக்கு அவர் தம்மை காத்து கொண்டார் நமக்காக. ஏனென்றால் அவர் குற்றமுள்ளாத ஒரு மாசற்ற பலியாக தம்மை அவர் செலுத்த அவர் விரும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பாவத்துக்கு விலகினவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன் என்று அவர் சொன்னார். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். நம்மை போல எல்லா சோதனைகளும் அவர் கடந்து வந்தது. நாம் எந்த சோதனைகள்லாம் சந்திக்கிறோமோ அந்த எல்லா சோதனைகளையும் அவர் சந்தித்தார். ஆனாலும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். அப்படியாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு சுத்தமான பரிசுத்தமான இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருந்து அவர்கள் பழுதற்ற ஒரு பலியை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டதான பலியை செலுத்தினார்கள் என்றால் மல்கியா 1:8 வாசிப்போம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஊனமானதை அவர்கள் கொண்டு வந்து செலுத்தினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கும். அது பொல்லாப்பானதல்ல என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக தம்மையே பலியாக மாசற்ற குற்றமில்லாத ஒரு பலியாக அவர் செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:4 முதற்கொண்டு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறோம், பலியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, அவருக்காக ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க. சர்வாங்க தகன பலிகளை அவர் விரும்பவில்லை. உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். இயேசு என்ற ஒரு சரீரத்தை பிதா அவருக்கென்று ஆயத்தப்படுத்தினார். அதற்குள்ளே கிறிஸ்து கடந்து வந்து பரிசுத்தமாய் அந்த உலகத்தில் வாழ்ந்து குற்ற நிவாரண பலியாக நமக்காக அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு இவ்விதமாக சொல்லுகிறார், கட்டைகள் இங்கே இருக்கிறது, விறகுகள் இங்கே இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார், சிலுவை எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இதோ நான் வருகிறேன் ஒவ்வொருவருக்காகவும் மறிக்கும்படியாக. ஒவ்வொரு நிமிஷமும் தம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டார். ஏனென்றால் நமக்காக அவர் குற்ற நிவாரண பலியாக, மாசற்ற குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியாகும்படிக்கு அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரத்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு விபத்திலே மறிக்கிறது போல அவர் மறிக்கவில்லை, அவர் மறிக்கும்படிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் தன்னை அவர் ஆயத்தப்படுத்தினார். நம் இந்தியாவிலே நாம் பார்க்கும் பொழுது ஆடுகளை அவர்கள் பலியிடுவார்கள். அந்த ஆடு பலியிடப்படும் போது நான் பார்த்துருக்கிறேன், கத்தியை பின்பதாக அவர்கள் மறைத்து கொண்டு வருவார்கள். ஒரே வெட்டுதான், ஒரு நிமிஷத்திலே அந்த ஆடு மறித்து விடும், அதனுடைய ஜீவன் போய்விடும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி மறிக்கவில்லை, அவருடைய மரணம் நியமிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வேதனையை ருசி பார்த்தார். சொட்டு சொட்டு இரத்தமாக அவருடைய இரத்தம் கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ ஒரே நிமிஷத்திலே அவர் மரித்து போகவில்லை, நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் வேதனையை அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கைகளில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் கடந்து வந்தது. ஒரே அடியாக ரத்தம் கடந்து விடவில்லை, சீக்கிரமாய் அவர் மரிக்கவில்லை. ஒவ்வொரு நொடியும் அவர் மரணத்தை அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர் சிந்தினார். கைகளிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது, கால்களிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது, அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. ஒன்றுக்குறைய 40 அடிகள் அவர் முதுகிலே அடித்தார்கள். அவர் முதுகெல்லாம் உடப்பட்ட நிலம் போல காணப்பட்டது. அவர் சரீரம் முழுவதும் இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. இந்த பரிசுத்த இரத்தம் நமக்காக அவர் ஒவ்வொரு நிமிடத்தையிலும் அவர் சிந்திக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அதற்காக அவர் வருத்தப்படவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் முன்னதாக ஒரே ஒரு காரியம் மாத்திரம் வந்தது, எனக்காக பிள்ளைகள், என்னோடு கூட என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவில்லை. கைகளினாலே அடிக்கப்படுவதை அவர் எண்ணவில்லை. கால்களிலே ஆணிகள் கடாவப்படுவதை அவர் எண்ணவில்லை. சிரசிலே முள்முடியை தரித்திருப்பதை அவர் எண்ணவில்லை. ஒருவன் ஓங்கி அவர் தலையிலே அடித்த பொழுது அதை அவர் அவமானமாக எண்ணவில்லை. கன்னத்திலே அரைந்தது, யாரு உம்மை அரைந்தது என்று சொல்லும் என்று சொன்ன பொழுது அதை அவர் அவமானமாக எண்ணவில்லை. அவர் நினைத்து கொண்டிருந்ததெல்லாம், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி அவர் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவர் தமது ஆத்துமாவை குற்றவாளியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லி அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். ஒரு எப்படி ஒரு ஸ்திரியானவள் பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாக வேதனையை அனுபவித்து அதற்கு பிற்பாடு அந்த சந்ததியை பார்த்து அவள் சந்தோஷப்படுகிறாளோ, அதே போல அந்த வேதனையை அவர் எண்ணாமல் தனக்கென்று பிள்ளைகள் பிறப்பார்கள் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட, தன்னோடு கூட சகோதரர்கள் இருப்பார்கள் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட அந்த சந்தோஷத்தை தான் அவரிடத்தில் இருந்தது தவிர அந்த வேதனையை அவர் சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவருக்காகவும் குற்றமில்லாத மாசற்று இரத்தத்தை சிந்துபடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு இளங்கலையை போலவும், துளிர்க்கிற ஒரு வேரை போலவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்க. அப்படி என்றால் என்ன, இளங்கலை எப்படி இருக்கும்? அது மிகவும் அழகாக இருக்கும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதில் எந்த ஒரு அசுத்தங்களும் இருக்காது. அப்படி அழகாக இருந்தவர், சௌந்தரியமாக இருந்தவர். வேதம் சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி. எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படிக்காக, நமக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படிக்காக. ஒரு மிருகத்தை போல அவர் சிலுவையில் தொங்க விடப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் கூட அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் முக்கியத்துவம். நாம் உயிர் வாழ்வதற்கு
எப்படி உணவு, தண்ணீர், நாம் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இவைகள் எல்லாம் அவசியமோ, அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் உயிர் வாழ்வதற்கு அவருடைய ரத்தம் கண்டிப்பாக அவசியம். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்களோ, அதை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அவங்க அப்ளை பண்ணுகிறார்களோ, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிறார்களோ, அதை பொறுத்து தான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நிழலாகவும் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாகவும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே பரலோகத்திலே ஆராதிக்கிற வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையே நாம் பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே மறைமுகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாவம் செய்து நிர்வாணமாக்கப்பட்ட பொழுது அங்கே ஆண்டவர் அவளுக்காக ஒரு ஆடையை உண்டு பண்ணினார் என்று, தோளினாலான ஒரு ஆடையை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கும். தோளினாலான ஆடையை அவர் எப்படி உண்டு பண்ணியிருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு மிருகத்தை அவர் அடித்திருக்க வேண்டும், அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். ரத்தம் தோய்ந்த ஒரு ஆடையை தான் அவர்களுக்கு அவர் உடுத்தியிருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகம் 4:3 வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போதும் பிரதர், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், காயின் தன் தகப்பனுடைய வழியிலே ஒரு காரியத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபேல் தேவனுடைய வழியிலே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். காயின் எப்படி அவளுடைய தகப்பனார் தங்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக உதிர்ந்து போகின்ற இலைகளை உடைய ஆடையை தங்களுக்கென்று உண்டு பண்ணினாரோ, அதே போல அந்த இலைகளை உண்டு பண்ணுகின்ற தாவரங்களை பயிரிடுகிறவனாக அவன் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபேல் தேவனுடைய வழியை அவர் பின்பற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழியிலே ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், இரண்டு பேரும் காரியத்தை செய்கிறார்கள். இங்கே பார்த்தீர்கள் என்றால் காயின் அவர் பயிரிட்ட காரியங்களிலிருந்து சிலவற்றை அவர் கொண்டு வருகின்றார். ஆனால் ஆபேலை பார்த்தீர்கள் என்றால் அங்கே அந்த ஆடுகளிலிருந்து தலையீற்றான ஒன்றை, ஒரு பெஸ்ட்டை அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் இரண்டு சத்தியங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டாக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதை காட்டில மேலான ஒரு சத்தியம் இருக்கிறது. எபிரேயர் 11:4 வாசிக்கும் பொழுது அவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். தொடர்ந்து வாசிங்கப்பதர், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆபேல் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அங்கே பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் விவிதமாக சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கலாம் மேன்மையான ஒரு பலியை செலுத்தினார் என்று சொல்லி. விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை முதன் முதலாய் வேதத்திலே வருகின்ற இடம் எது என்றால் அங்கே ரத்தம் சிந்தின இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாச வீரர்கள் பட்டியலிலே முதன் முதலாய் ஆபேலுடைய பெயர் இடம்பெற்ற இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு அடையாளமாய் சொல்லுகின்ற ஆடு பலியிடப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேன்மையான பலி எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமான் என்று சொல்லப்பட்ட இடம் முதன் முதலே எங்கு என்று பார்ப்போம் என்றால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் சாட்சி கொடுத்த இடம் எந்த இடம் என்றால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
மரித்தும் மரித்தும் பேசுகின்ற இடம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இடம், ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்ட இடம் முதன் முதலாக ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்னி கடந்து வந்து பலியை பட்சித்த இடம் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபேலை அங்கீகரித்த இடம் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்ட இடம் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ரத்தம் இல்லாமல் நாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய விரும்புகிற நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், ஜலப்பிரளயம் வந்து கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்த்தார். அவர்கள் பேழையினாலே காப்பாற்றப்பட்டார்கள். பேழையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தபொழுது, சகல மிருகங்களும் புறப்பட்டு வந்தபோது அவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆதியாகமம் 8:20-21 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் போதும் சுகந்த வாசனையை கத்த நுகர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை அந்த இடத்துல அவர் செலுத்துகிறதை பார்க்குறோம். பேழையிலிருந்து காப்பாற்றப்பட்ட அவர் ஒரு புதிய வாழ்க்கையை துவக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் செய்தார். இரத்தத்தை அந்த புதிய பூமியிலே அவர் செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் நாம் காணப்பட வேண்டும். அவர் இரத்தத்திற்குள்ளாக எப்பொழுதும் மறைந்திருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பாருங்கள், வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது ஆபிரகாம் அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டை பலி கொடுத்தது ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், 400 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் புறப்பட்டு கடந்து வந்தபொழுது சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே ரத்தம் செலுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு கூட அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகம புத்தகங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நேராக பலி செலுத்துவதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக நிழலாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானகன் நிபிதமாக சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வந்து பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதுரு உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சில நடவடிக்கைகளிலே பார்த்தீர்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். நிருபங்கள் முழுவதையும் பார்த்தீர்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேய நிருபம் முழுவதையும் நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ சில 20:28 நீங்கள் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டு சப்பை எப்படி உருவானது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்க. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இதோ ஆட்டுக்குட்டியினாலே ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அல்ல, காலை வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அல்ல, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அல்லேலூயா. சபையை அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் நன்றாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆதியாகமத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவனுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து, விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்தார். அவனுக்கு முன்பதாக அவர் நிறுத்தினார். அப்பொழுது ஆதாம் இவ்விதமாக சொல்கிறாள், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சமாயிருக்கும். ஏற்ற துணையாக கண்டு எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கு என்று சொல்லப்பட்டதை பார்க்கும். அப்படியே நீங்கள் எபேசியர் 5 நீங்கள் வாருங்கள். 25 முதற்கொண்டு 27 வரைக்கும் வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாக முதல் இரண்டு அதிகாரங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஏவாளிலே எந்த ஒரு பழுதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் சுத்தமானவளாக ஆதாமுக்கு முன்னதாக நிறுத்தப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் ஆதாம் இவ்விதமாக சொல்லுகிறார், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதாமினுடைய நித்திரை கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமினுடைய அவன் நித்திரையை விட்டு எழுந்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீண்டும் எபேசியர் 5:30 வாசித்தீர்கள் என்றால் இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாளிலே பழுதொன்றும் இல்லை, அவளிலே கரை இல்லை, அவளிலே திரை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், கரை தரையற்ற மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும் பொருட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அங்கே பார்க்கிறோம் மகிமையான சபை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சமும். ஆனால் எபேசியர் 5:30 அவர் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவன் சொல்ல, மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என பக்கம். ஏனென்றால் அவர் அந்த இரத்தத்தினாலே முற்றிலுமாய் கரைகளை அகற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமது திரைகளை அவர் அகற்றினார் என்று சொல்லி பழுதற்ற ஒரு மகிமையுள்ள சபையாக நம்மை நிறுத்தி கொள்ளும்படிக்கு அவரில் இருக்கக்கூடிய முழு இரத்தத்தையும் நமக்காக செலுத்தினார் என்று சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு முன்னதாக கடந்து வந்த பொழுது அவர் விதமாக சொல்கிறார். லூக்கா 24:39 வாசிப்போம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தனக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்கிறது என்று சொல்லவில்லை, மாறாக அவர் என்ன சொல்கிறார், எலும்பும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கும்படிக்கு தண்ணில் இருக்கிற முழு பரிசுத்த இரத்தத்தையும் நமக்கு செலுத்தி நம்மை ஒரு சபையாக அவருக்கு முன்பதாக அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹாலேலூயா! எத்தனை நல்ல ஆண்டவர் நமது ஆண்டவர். ஹாலேலூயா! வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான்ஸ் அந்த இடத்திலே ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அங்கே பார்க்கிறோம் ஒரு மூப்பன் அவரிடத்திலே அழகாக நிற்கிற ஒரு சிலரை பார்த்து அங்கே இருக்கிறவர்களை பார்த்து அவர் விதமாக இவர்கள் யார் என்று அவர் கேட்கிறார். அங்கே யோவான் சொல்கிறான், தேவனே நீர் ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லப்பட்ட பொழுது அங்கே அந்த மூப்பர் இவ்விதமாக சொல்கிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி நான் பார்க்க சபைக்கு வரும்போது நான் அழகழகான ஆடைகளை அணிந்து கொள்ள கொண்டு வருவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு ஆடை, அவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்ட ஆடையோடு கூட நம் சபையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வரும்பொழுது அங்கே இரத்தம் தொடர்ந்து வருகின்றதை பார்க்கிறோம். பரலோகத்திலே ஒரு கூட்டம் நிற்கிறது, அந்த கூட்டத்துக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழகாய் நிற்கிற அவர்கள் எப்படியா இருந்தார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே வெளுத்து தோய்த்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். எனவே நம்மை அவ்விதமாய் அவர் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும். இரத்தத்திலே வேதம் துவங்கி இரத்தத்திலே முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இரத்தம் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை மீட்டு எடுக்கக்கூடியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே
இரத்தத்தினுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையை அவருடைய இரத்தம் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். யாத்திராகம் 11:4-6 வாசிப்போம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாயிராத பெரிய கூக்குரல் உண்டாகும். பெரிய கூக்குரல் உண்டாகும். இடத்துல பார்க்கிறோம், எகிப்து தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவர் தமது நீதியை செலுத்தும்படிக்கு அவர் கடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் செய்த நாம் ஒவ்வொருவரும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த அதைக்கு ஒப்புமையாகத்தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே ஆண்டவர் எகிப்து ஜனங்களுடைய மத்தியிலே மாத்திரம் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை, மாறாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலும் அவர் கடந்து செல்வார் என்று சொல்ல எபிரேயர் 12:12 வாசிப்போம். அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நீதியை செலுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கும். எகிப்து தேசம் எங்கும் கடந்து செல்வேன். எகிப்து தேச ஜனங்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, எகிப்து தேசத்திலே வசிக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் அவர் கடந்து செல்வார். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணியிருந்தார். அவர்கள் ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம், 6:7 வரைக்கும் அதே அதிகாரத்தில். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, ஒரு வயது நிரம்பிய ஆண் குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய இரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பூச வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர் எகிப்து தேசத்தின் வழியாக அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் அந்த இரத்தத்தை பார்த்து என்ன பண்ணுவாரா, கடந்து போவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்து தேச ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்தது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகின்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை கண்டு நான் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஜெபிக்கிறதை பார்த்து நான் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் வேதம் வாசிக்கிறதை பார்த்து நான் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய எல்லா குணாதிசயங்களையும் பார்த்து அவர் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய நீதியை பார்த்து அவர் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய பதவியை பார்த்து அவர் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய அந்தஸ்தை பார்த்து அவர் கடந்து போவேன் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்தது அந்த இடத்திலே, அவருடைய இரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன் என்று சொன்னார். நம்முடைய நீதி அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அந்த வீட்டிலே, எந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அதை பார்த்து அவர் கடந்து செல்வார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மேல் வரக்கூடிய ஆக்கினையை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் அடிகள் பட்டார் என்று சொல்லி பார்க்கும். 1 Corinthians 5:7-8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பஸ்காவாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரே நமக்காக பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட அந்த நாளிலே தானே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூசப்பட்ட அந்த நாளிலே நாம் இன்னும் எகிப்திலே இருக்கக்கூடாது. எகிப்தை விட்டு நாம் என்ன பண்ணணும், புறப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காகத்தான் அவர் பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக பாவத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக
பாவத்தில் நின்று கத்த நம்மை விடுதலை ஆக்கிற. ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அறிவிக்கிறது நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கும். இங்கே ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். தேவனோடு ஒரு மனிதன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அவன் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாமை பார்க்கிறோம், அவர் பாவம் செய்த பொழுது தன்னை அவர் மறைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவன் அங்கே கடந்து வந்த பொழுது ஆதாமை பார்த்து இவ்விதமாய் சொல்ல, ஏன் இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லலை, மாறாக ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மனக்குமுறலை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் வந்து நம்மை தண்டிப்பதல்ல, மாறாக நம்மளை தூக்கி நிறுத்துவது, நம்முடைய பாவங்களை அகற்றுவது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த இடத்த கண்டிக்கும்படி அவர் வரவில்லை. ஆதாம் தன்னை விட்டு தூரம் போனதை எண்ணி அந்த இடத்துல அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக காணப்படும். எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது நமது பாவத்தை நாம் உணர்கின்றவர்களாய் காணப்படுவோம். காரணம், அவர் ஒளியாக இருக்கிறார். ஒரு டார்ச் லைட்டை அடித்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய தூசிகளெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது தேவன் ஒளியாக இருக்கிறார், அப்படியே வெளிச்சம் நம்மளே கடக்கும்போது நமக்குள்ளே ஆயிரக்கணக்கான தூசிகள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த தூசிகளை பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தத்தினாலே நம்மை அவைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அதுதான் அதை பார்க்குறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவனோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்போ ஒளியிலே நடக்கிறார்களாக இருந்தால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒளியிலே நடக்கும் பொழுது அசுத்தங்களை நாம் காணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் அது நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும். பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, நாம் மறந்த பாவங்களாக இருந்தாலும் சரி, நாம் அறிக்கை இடுகின்ற பாவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பாவங்களாக இருந்தாலும் சகல பாவங்களையும் நீக்கி அதை சுத்திகரிக்கும் என்று சொல்லி உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல ஆகும், வெண்மையாகும் என்று சொல்லி பார்க்கும். அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவ நம்மை நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அநேக சமயங்களில் நாம் செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது தான் அவைகளெல்லாம் வந்து பாவங்கள் என்று நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது சிலுவை பயணத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் இது உமக்கு நேரிட கூடாதுன்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னது அவருடைய பார்வையில் அது என்னவாக இருந்துச்சு, நன்மையானதாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொன்னதை பார்க்கும். எப்பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு உணர்த்துவார். பரிசேயர்கள் அவரிடத்துல வந்தார்கள், வேதபாரர்கள் அவரிடத்துல வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அவர்கள் ஜெபித்தார்கள், வேதத்தை வாசித்தார்கள், நல்ல காரியங்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் தேவனிடத்துல வந்த பொழுது அவர்களை கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவியான ஸ்திரீயை அவரிடத்திலே கொண்டு வந்து கையும் கழுவுமாக பிடித்து கற்களை எரிய வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுக்கு பார்த்து இவ்விதமாய் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன். இப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம வந்தவனாவே ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியிலே வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்களுக்கும் வேதப்பார்களுக்கும் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு மனதில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் புறக்கணியாதவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நல்ல காரியம்தான் செஞ்சான், நல்ல காரியம் தான் சொன்னான். இந்த தைலத்தை, பரிமள தைலத்தை விற்று 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொன்னார். நல்ல காரியம்தான். ஆனால்
வேதம் விவிதமாய் சொல்லுது அவன் திருடனானபடியினாலே அப்படி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். சூப்பர். நம்ம உண்மை நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம நல்ல காரியம் தான் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில் தவறாக இருக்கும். நல்லதா கெட்டதா என்பதல்ல, அது ஜீவன் நிறைந்ததா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், இரண்டு விருட்சங்களை பார்க்கிறோம். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய ஒரு விருட்சம் இருந்தது, இன்னொரு விருட்சம் இருந்தது, ஜீவ விருட்சமாய் அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ விருட்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையது. நல்லது கெட்டது என்று அறிகிற விருட்சம் யாரோடு தொடர்புடையது? சாத்தானோடு தொடர்புடையது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லது கெட்டது அல்ல, ஜீவன் என்பது எது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நல்லதெல்லாம் ஜீவன் அல்ல, ஆனால் ஜீவன் உடையதெல்லாம் நல்லதாக இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக ரீசன்ஸ், அடுக்கடுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். நான் இப்படி செஞ்சேன், அப்படி இருந்துச்சு பிதர், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு உபயோகிக்கிற வாசல் இடுக்கமானதாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் மாத்தம்தான். நல்லதா கெட்டதா என்பதல்ல, அதில் ஜீவன் இருக்கிறதா, கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா என்பது தான் முக்கியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை நாம் செய்யலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது எது ஜீவன் என்பதை அவர் சரியாக நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்யும்படிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-11. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான், மரணம் நேரிடுகிறதாய், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் நாட்களிலிருந்து அவன் அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். வானத்திலிருந்து அவன் கீழே இறங்கி வந்து யோபுவிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கேயும் அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுகிறதை பார்க்கிறேன்னு சொல்கிறார். சாத்தான் விழுகிறதை அவர் பார்க்குறார். எதற்காகன்னா, நம்ம மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு. ஏதோ ஒரு நாளில் மாத்திரம் இல்லை, அவன் எப்படி குற்றம் செலுத்துகிறானா, இரவும் பகலும் 24 மணி நேரமும் நம்மை குற்றப்படுத்தி நம்மளுக்கு குற்ற மனசாட்சி உண்டு பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்கிறார். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் அநேக சமயங்களில் குற்றமான சாட்சி உடையவர்களாகத்தான் நான் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகின்ற ஒரு பாடம், ஒரு நிமிடம் கூட நாம் குற்றமான சாட்சியோடு இருக்கக்கூடாது என்பது தான். அநேகரை பார்க்குறோம், வேதத்தை தொடுறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கிறது, ஜெபிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. காரணம், குற்றமான சாட்சி. கணவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு பயம், குற்றமான சாட்சி. மனைவியுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயம், ஒரு குற்றமான சாட்சி. பிள்ளைகள் பெற்றோருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு பயம், குற்ற மனசாட்சியுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும். அவர்கள் மரணம் நேரிடுகிறதாயினும் ஆட்டுக்குட்டி ஆனவர் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று. அதற்காகத்தான் அவர் தமது இரத்தத்தை அவர் சிந்திக்கிறார். எபிரேயர் 10 வாசிக்க வேண்டாம், 19 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனாலே தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லி. ஒரு நிமிஷம் கூட நீங்க வீண் பண்ண வேண்டாம், யாருக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை பார்க்க, சகரியா 3:5 வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக நின்றான். இப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம்,
சகரியா என்ற ஒரு பிரதான ஆசாரியரை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அழுக்கு வஸ்தம் தெரிந்தவராய் அவர் காணப்படுவதை பார்க்கிறோம். சாத்தான் வலது பக்கத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். சாத்தான் எப்படியாக நிற்கிறான் என்றால், சகரியா என்ற அந்த பிரதான ஆசாரியருக்கு எதிராக நிற்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார். ஆனால் நமக்கு அவர் ஆதரவாக நிற்பது போல நமக்கு என்ன பண்ணுறதில்லை, அநேக சமயங்களில் தெரிகிறதில்லை. நம்மளை அழிப்பதற்காக அவர் வரவில்லை, மாறாக நம்மளை உருவாக்க தான் அவர் வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறந்த வஸ்திரத்தை அவருக்கு தரிப்பிக்கிறதை பார்க்கிறோம். சுத்தமான பாகையை அவருடைய சிரசின் மேலே தரிப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். சாத்தானுக்கு முன்பதாக கூணி போய் குறுகி போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 24 மணி நேரமும் குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூங்கினாலும் கூட ஒரு குற்ற மனசாட்சி, எழுந்தால் ஒரு குற்ற மனசாட்சி, நடந்தால் ஒரு குற்ற மனசாட்சி, அவை நீங்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் தங்கள் புகை பழக்கத்திற்கும் அவர்கள் குடிப்பழக்கத்திற்கும் தங்கள் ஆளாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி குடிப்பதனாலே அவளுடைய குற்ற மனசாட்சி நீங்கி போவதில்லை, புகைப்பதனாலே அந்த குற்ற மனசாட்சி அவளை விட்டு நீங்கி போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவளுடைய குற்ற மனசாட்சியை நீங்கி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவருடைய சமூகத்தில் சேர வேண்டும். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையான பேசுகிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசியது? தன்னை கொன்ற காயினை பழிவாங்கும்படியாக பேசியது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாயிருந்த காயினை பழிவாங்கும்படி சொன்னதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் இதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம். அநீதி இழைக்கப்பட்ட பிற்பாடு அங்கே ரத்தம் பேசினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ரத்தத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவ அவர் அடிக்கப்படும் பொழுது அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி, யாருக்காக தெரியுமா? நமக்காக. ஏன்னா அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் கடந்து வந்த அந்த இடத்தையே அவர்கள் அதம் பண்ணி இருப்பார்கள். அவர் வாய் திறக்கவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படும். அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார், ஆனாலும் தமது வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கும். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்பட்டார். மயிர்கத்திரிவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதார் என்று சொல்லி பார்க்கும். தாவீதை எடுத்து பார்த்தீங்களன்னா, ஆண்டவரே அவர்கள் தாடையிலே அடியும் என்று அவர் சொல்லுகிறார், அவர் பற்களை உடையும் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், அந்த இடமே வேற மாதிரி மாறி இருக்கும். வாயை திறக்காம வந்தார். அவர் வையப்படும் பொழுது வயதில் வையவில்லை, அவர் பாடுபடும் பொழுது அவங்களுக்கு பயமுறுத்தலை, அமைதியாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக? நம்ம ஒவ்வொருவருக்காகவும். அங்கே ரத்தம் கூப்பிடுகிறது பழி வாங்கும்படிக்கு. ஆனால் ஆண்டவர் தமது வாயை திறக்காமல் இருந்தார். ஆனால் அவர் வாயை திறந்தார், என்ன தெரியுமா சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு அன்னியம், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்காங்க. தெரிஞ்சு தான் செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் சொன்னார் தெரியாமல் செய்கிறாங்க. அதே போல தான் அவருடைய ரத்தமும் நமக்காக பரிந்து பேசுகிறது. என் பிள்ளைகள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்கள பண்ணிங்க ஆண்டவர், அவங்களுக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன். அவர் உயிர்த்திருந்த சரீரத்திலே காயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காயத்தை காட்டும் பொழுது பிதாவினாலே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அனைத்து அந்த ரத்தத்தினாலே நம்ம குற்ற மனசாட்சியை நீங்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், அவர் நம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம்,
பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழும்படிக்கு அந்த குற்றமான சாட்சியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தேன். அநேக காரியங்கள் நம்முடைக்கு நல்லதாக தோன்றலாம், ஆனால் ஆண்டுடைய வெளிச்சத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது அதை அவர் ஒவ்வொன்றாக நமக்கு முன்பதாக நிறுத்துவார் என்று சொல்லி நான் பார்க்குறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அவைகள் எல்லாம் மரண வழிகள் என்று சொல்லி நான் பார்க்குறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட அவர் விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல நாம் பாடுவோம். அவர் வீலாவி நின்று பாயுதே இளையேற பெற்றோராயுன்னை எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்பார்க்க விளையாக இந்தவிலையேற பெற்றோராயுன்னை பார்த்த விளையாக இந்த இவ்வன்பு கிடையாகுமோ அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனையினாரே அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை அவர் வீலாவிரிந்து பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தரே எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஓராய் உன்னை மாற்ற விலையாக இந்தரே உம்மண்டி நான் கெட்டி சேரும் பொழுது ஊழியிடத்திற்கு நான் வரும் பொழுது என்னில் காணப்படும் குறைகள்லாம் நான் காண்கிறேன் ஐயா. என் நீதியெல்லாம் அழுக்கடைந்த கந்தையாக இருக்கிறது ஐயா. என்னுடைய நற்குலங்களோ என்னுடைய தியாகங்களோ ஒன்றும் அதை கரை நீக்க முடியாது ஐயா. எங்களுக்கு அசிந்தப்பட்ட அந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவ ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை மாசற்றைகளாக நீ நீக்க நீ வல்லவராயிருக்கனால இந்த சித்தத்துக்கு எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, நிலை நிறுத்துவாங்க. ஜீவத்தாப்பனே இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியப்பா. பகன் மூலமாக எங்களுக்காக கல்வாரி செலுத்தப்பட்ட திருக்குமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மறைந்திருக்கும் வல்லமே நாங்கள் தியானிக்கத்தக்கதாக பார்த்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரும் அந்த தத்துவத்துக்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு பின்பாக தியாகத்தை நாங்கள் கண்டு உணர்ந்தவர்களாக எவ்வாறு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்தெந்த வீட்டில் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்க கண் பிரவேசிக்க முடியவில்லையோ அவர் கிறிஸ்தியின் ரத்தத்தை நான் கழுவப்பட்டிருந்தால் 24 மணி நேரமும் எங்களை பற்றி குறை சொல்லுடைய கரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்க நீ வல்லவராக இருக்க கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்ராப்பா. சமத்திலே தாழ்த்துகிறோம். இப்படித்தான் அப்பனே கதிரில் பண்டிகனுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்திர சித்தமாக இருந்தால் வரும் நாட்களில் இருக்க அந்த டிரான்ஸ்பிளான்ட்லேயே தேண்டக்காராக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சி கேட்க கிருபிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காசப்போது கண் அருமையான அன்பாபுக்காக ஜெபிக்கிறோம். கத்துடைய செட்டிங்கள் மகனை மாறியதை பாதுகாத்து மீண்டும் மகங்கள் மத்தில் கொண்டு சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி மனபாரங்களோடு வேதனோடு கண்ணீரோடு கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தேவன் தாமே அவங்களை ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த ஜெபிக்கிறோம். வசனத்தை புகுந்து கொண்ட மகனை இன்னும் அபிஷேகித்து அநேக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
சமத்தோரு சேர்த்து ஆழ்த்துகிறோம். சகல துதி கனமைமுக்கே செலுத்துகிறோம். எல்லாம் அவள் கத்திரா ஏசு கிருஷ்ண ஜபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கத்திரா ஏசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகிய தேண்ட அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அணியின் விடத்திலும் பாதுகாப்போம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. செங்கடல் எழுப்பு வந்து பங்க வந்து பாதை வந்து கண்ணில் தெரியுதே. செங்கடல் எழுத்து வந்து பங்க வந்திடாமலங்கு பாதை வந்து கண்ணில் தெரியுதே. எழுவி பாராண்டவர் தல்குவார் புதுவரன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். விடுவி பாராண்டவர் நல்குவார் புதுவரன் தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். வராந்தீரையா தீரையில் கழைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் வராந்தீரையா தீரையில் கழைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. இணைந்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அடிபஸ்தாப்தி ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே.